மக்களே நம்ம பாத்தீங்கன்னா ஃபைனலா கோவா போறோம். இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்நாக் பைட் மாதிரி வேணும்னு நாங்க எங்க ஸ்டாப் பண்ணிருந்தோம்னு பாத்தீங்கன்னா கேஎஃப்சி டேக் அவே போட்டிருந்தோம். டேக் அவேவா அது பேர் என்ன? டேக் அவே தான், டேக் அவே தான். கேஎஃப்சி டேக் அவே ஆப்ல புக் பண்ணிட்டு வந்தோடனே வந்து பிக்கப் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதை பிக்கப் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி பெங்களூர் அந்த வழியாக போகிறோம். நாங்கள் கிளம்பும் போதே அதை ஆப்பில் ஆர்டர் பண்ணிட்டனால நாங்கள் போனோடனே அது ரெடியாக இருந்துச்சு. ஸோ போனோடனே அதை பிக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இங்கே கிருஷ்ணகிரி போயிட்டு அங்கே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாப்பில் அதில் ஏறிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் கிட்டத்தட்ட மூணு டிவி இருந்துச்சு. முன்னாடி ஒன்றும் சீட்ஸ்க்கு ரெண்டுத்துக்கும் பின்னாடி ஒன்று அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டே போனால் கொஞ்சம் நேரத்தில் பெங்களூர் வந்துருச்சு. பெங்களூர் டிராஃபிக் சிட்டி உள்ள போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா பெல்லந்தூர்ன்ற ஒரு சிட்டியில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ணியிருந்த ஃப்ளாட்ஸ்க்கு பக்கத்தில் நைட்டு 11:30 எந்த ரெஸ்டாரண்ட்டாக டைனிங் அலோவ் பண்ணுறான்னு பார்க்கும்போது நம்ம கிடைச்சது தான் தலைசேரி ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு கேரளா கடை. வாய்ஸ் சம பசியில் இருந்தாங்க. சரி நெக்ஸ்ட் டே கிட்டத்தட்ட 12 hours டிராவல் இருக்கு, கொஞ்சம் ஆர்டர் பண்ணுங்கடான்னு சொன்னேன். கொஞ்சம் ஆர்டர் பண்ணலாம். என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா பரோட்டா, கோலாபுரி சிக்கன், ஹைதராபாடி சிக்கன், அல்ஃபஹாம் சிக்கன், செஜ்வான் ஃப்ரைட் ரைஸ், நான்ட்டு கொஞ்சமாக போட்டுருந்தாங்க. நல்லா ஃப்ளஃபியான கேரளா பரோட்டா கூட அவங்க கொடுத்துருந்த அந்த கோலாபுரி சிக்கன் மசாலாவாக இருக்கட்டும், இல்லை நல்லா பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஹைதராபாடி சிக்கன் மசாலாவாக இருக்கட்டும், ரெண்டுமே செம்ம டேஸ்ட். ப்ளஸ் சிக்கன் பீசஸும் பார்த்தீங்கன்னா டெண்டரியாக சூப்பராக இருந்துச்சு. முடிச்சுட்டு அவங்களோட அல்ஃபஹாம் சிக்கன், செஜ்வான் ஃப்ரைட் ரைஸ், நான்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு, பட் குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வெள்ளந்தூர் சைடு இருந்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் ஃபுட் சாப்பிட்றதுக்கு இங்கே ஒரு தாராளமான ஸ்பாட், நல்ல ஆம்பியன்ஸும் கூட. கேரளா கவுத்து போட்டுருக்க நல்ல ஆம்பியன்ஸ்னு சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா டைம் நைட்டு 12:00 மேலே சொன்னாங்க தான், கடைசின்றனால அப்படி தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes தான் நம்ம ஃப்ளாட்ஸ் அங்கே வந்து இருக்குது. கோவா பார்த்தீங்கன்னா காலையில் வண்டி எடுக்கிறோம், ஒரு 4:00 போல் இல்லை 5:00 போல் வண்டி எடுக்கலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட் டே காலையில் 4 மணி 5 மணின்னு பிளான் பண்ணிருந்தோம். பட் நாங்கள் இருந்த டயர்டுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கே 2:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ காலையில் ஒரு 6:00 கிளம்பிட்டோம். மக்களே கரெக்டாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி பிரிட்ஜ் தானே இது. சேலமணி சேலமணி என்ன பிரிட்ஜ் இது? இப்போ கிராஸ் தம்பி தம்பி பல்லமேட்லாம் பொறுமையாக போப்பா. டேய் சொல்றா மக்களே கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8:30 ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு 6:15 6:30 கிளம்பணும். அங்கேருந்து கிளம்பி கரெக்டாக டுவர்ட்ஸ் கோவா போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே டும்குருன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. சரின்ட்டு இங்கே வந்துட்டு இப்போ தான் உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து நாங்கள் மேப் போட்டபடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 hours கிட்ட காட்டுச்சு கோவா. ஸோ போயிட்டு நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு கரெக்டாக இப்போயே 8:30 சாப்பிட்டு ஒரு 9:00 கிளம்புனா கூட 10 hoursனா எப்படி இருந்தாலும் ஆகிடும், ஈவினிங் 6 மேலே ஆகிடும் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு போட்டுவோம். கர்நாடகா சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு வடை வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா செம்ம கிறிஸ்பியாக கொடுப்பாங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்தோடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வடை தான் வாங்கியிருந்தேன். முடிச்சுட்டு இவங்கள்ட்ட என்ன ட்ரை பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சாம்பாரில் நல்லா சோக் பண்ணி தர இட்லி ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா பெரிய இட்லி 2 pieces வச்சு நல்லா சாம்பார் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே அது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை. அங்கே பூரி பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் வந்துருந்துச்சு, பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட ரொம்பவே சுமாராக இருந்துச்சு. எல்லாத்தோட அங்கே பார்த்தீங்கன்னா கீ ரோஸ்ட் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஃபைனலாக ஒரு ஃபில்டர் காஃபியோட பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கும் போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரத்னம், டும்குர் ரோட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் அந்த சைட் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட்க்கு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டும்குரில் சாப்பிட்டுட்டு டுவர்ட்ஸ் கோவா போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கோவா பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம்டா வருது? 8 hours விடலாமா வந்துட்டேன். போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். 11:40 ஆகிடுச்சு, கொஞ்சம் டயர்டாயிடுச்சு மக்களை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு தெரில, பட் ஒரு குட்டி ஸ்நாக் ஸ்டாப் மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து லைட்டாக வந்து ஏதாச்சும் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லான்ட்டு சரின்ட்டு பேக்கரி வந்திருக்கோம். ஒரு பேக்கரி, இது எந்த இடம்லாம் தெரில, ஏன்னா ஃபுல்லாக வந்து கன்னடத்தில் இருக்குது. நமக்கு ஒன்றும் புரியவே புரியாது, இதில் எங்கே கன்னட படிக்கிறது வேறு.
இங்கே ஒரு சின்ன ஜங்ஷன் மாதிரி வந்துச்சு. ஸோ இங்கே நீ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேக்கரி மாதிரி இருந்துச்சு, அங்கே போயிட்டு ஒரு கேக் வாங்கணும். ஹனி கேக் வாங்கியிருந்தோம். ஹனி கேக் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து ஹனி அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, அவ்வளோ ஹனியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இது எப்படி இருக்குன்ட்டு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்டுட்டு ஐயோ ஹனி ஊற்றுது. அந்த ஹனி கேக் பார்த்தீங்கன்னா சரியான டேஸ்ட்டு, செம்ம பியூரா இருந்துச்சு அந்த கேக் சாப்பிட்றதுக்கு. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2:00 மேலே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் போகிற வழியிலே சேம் ஸ்பாட்டுன்னு ஒரு ரேண்டமான ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். அப்படியே வண்டியை உள்ளே விட்டுட்டோம். சூப்பில் க்ரீமி வச்சு ட்ரை பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா பெப்பர்லாம் போட்டு சாப்பிட்டோம். ஓரளவுக்கு பெட்டராக இருந்துச்சு. ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் எனக்கு மைல்டாக சாப்பிடும் போல இருந்துச்சு. நான் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு கூட தால் வாங்கியிருந்தேன். வெறும் ஒயிட் ரைஸ் அண்ட் தால் மட்டும் எப்படி சாப்பிட்றதுன்னு கூட சைட் டிஷ் என்ன வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லின்னு ஒன்று வாங்கியிருந்தேன். கேப்சிகம் ஆனியன்ஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. பேர் தான் சிக்கன் சில்லின் இருக்கும். ரொம்ப டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமெல்லாம் இல்லாமல் மைல்டாக தான் இருந்துச்சு. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தா. அது பார்த்தீங்கன்னா கீழே மசாலாவோட மேலே ரைஸ் அண்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் போட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் குருமா அண்ட் ஆனியன் ரைத்தா கொடுத்துருந்தாங்க. கோவாக்கு ரெண்டு வழி கட்டிச்சு. பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா எது கம்மியாக இருக்கோ கிலோமீட்டர்ஸ் அந்த வழி சூஸ் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா உள்ளே போய் போச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் கம்மி. பட் ரோடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சரியில்லை. ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ்க்கு கோவா உள்ளே இன்னும் என்டர் ஆகல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிடிச்சி டென்ட்டுக்கு 500 ரூபாய் ஃபைனை போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இதில் வந்து இவர் வந்து சைடில் டென்ட் ஓட்டினது இல்லாமல் டெயில் லைட்டுக்காரர் டென்ட் ஓட்டியிருக்காரு. ஸோ சேர்த்து ஒன்றும் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் இது 24 hours. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி மாச்சுன்னா லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறாங்க. பண்ணிக்கலாம்ல சொன்னா இழுத்து விட்டுருப்பீங்க. அவன் பேசுறது எங்களுக்கு புரியல, நாங்க பேசுறது அவனுக்கு புரியல. என்ன ஒரு பியூட்டினா எங்களுக்கு முன்னாடி முந்தி அடிச்சுட்டு ஒரு சென்னைக்காரன் போனான். அவனுக்கே வந்து TN12 அவனுக்கே வந்து இதே தான் நிலைமை. சன்செட் பாக்குறதுக்குள்ள கோவா போயிடலான்னு பார்த்தேன், ஆனா சன்செட் ஆயிடுச்சு. காலையில 6:30 கிளம்பணும், ஈவினிங் 6:30 ஆயிடுச்சு. கோவா தான் போன மாதிரி தெரியல. மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கோவா என்டர் ஆகி உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கலாங்குத். கலாங்குத் தானே? ஆ, டுவர்ட்ஸ் கலாங்குத் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து ரூம் செக்இன் பண்ணலான்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே வந்து ஹைவேஸ் மாதிரி வந்துச்சு. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா டைம் வந்து கிட்டத்தட்ட 7:17. இதுக்கு மேலே எங்கே போய் செக் இன் பண்ணி என்னத்தை பண்ண போகிறோம்? கிட்டத்தட்ட வந்துருச்சு ப்ரோ. அந்த பண்ணாச்சு ரீச் ஆகிட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா கலாங்குத்துன்ற சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் செக் இன் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான சிட்டி ப்ளஸ் பாகா பீச்சுக்கு அப்படியே பேக் சைட் இருக்கும். கலாங்குட் மெயின் சிட்டிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரூம் ஸ்டே பண்ணுறது கிடச்சிருச்சு. அது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே செம்ம வைபாக இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிட்டு பக்கத்தில் பார்ட்டிஸ்லாம் கனெக்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் போய் ஃபன் பண்ணிட்டு நைட் எங்கே டின்னருக்கு வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்லேயே இருக்க ஹைதராபாதி தம் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் என்ன ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே க்ரில் சிக்கனால் தந்தூரி சிக்கன் அவைலபிளாக இருக்குனாங்க. ஸோ தந்தூரி சிக்கன் வாங்கியிருந்தோம். நார்மல் ஷவர்மாவும் ட்ரை பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஷவர்மா நல்லா இருந்துச்சு. பட் ஆனியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பரோட்டா ஷவர்மாவும் ட்ரை பண்ணியிருந்தோம். பரோட்டா ஷவர்மா யூஸ்வலாக எனக்கு சாப்பிட பெருசாக
பிடிக்காது, பட் இவங்களை ட்ரை பண்ணியிருந்தேன், சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒன்று சாப்பிட்டாலே செம்ம ஃபீலிங்காக இருக்க மாதிரி ஃபீல். எல்லாத்தோட ஹைலைட்டு அடுத்து நாங்கள் ட்ரை பண்ணதான் அவங்களோட ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி. இல்லை மசாலா ஒழிச்சு வச்சு மேலே ரைஸ் ஃபில் பண்ணிட்டு நல்லா ஜூசியான சிக்கன் பீசஸோட கொடுத்துருந்தாங்க பாருங்க. நைட்டு 1:30 சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரீட்ல பிரியாணி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நைட்டு விடிய விடிய கிட்டத்தட்ட ஏர்லி மார்னிங் வரைக்கும் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் மோஸ்ட்டாக ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நைட்டு ஃபுட்டுக்கு பஞ்சமே இருக்காது. நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு சாப்பிட்டுட்டு கலங்குத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாகா பீச் வந்திருக்கோம். பாகா பீச் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை மணி தான், 1:30 கிட்ட ஆகுது. காலையில் 1:36 ஆகுது. இப்போ தான் உள்ளே போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வரேன் கோவா பாகா பீச்சாக. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம போயிட்டு பீச்சை பார்க்குறோம், ஃபன் பண்ணுறோம். ஒன்றரை இன்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் டயர்டு. ஸோ ரெண்டு நாளாக தூங்கலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு ரூமில் வந்து தூங்கிட்டு காலையில் நம்ம வந்து எதுனாலும் திருப்பி பண்ணலான் இருக்கோம். ஓகே